ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே புதைந்த நினைவுகள் நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுது என்னது நெருடுது சோமடா சோமடா என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது சோமடா சோமடா பெரிய கையில காசே இருக்காது ஆனா சந்தோஷம் இருக்கு இப்ப கையில காசு இருக்கு என்னன்னு தெரியல ப்ரொஜெக்டரா நம்ம படிக்கும் போது இல்லையா அதெல்லாம் சோ இந்த இடம் அதாவது அந்த அந்த பக்கம் இருக்கிற அந்த தம்பி கிட்ட தான் வந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்போம் எல்லாமே இப்ப ஞாபகத்துக்கு வருது இந்த இடம் இல்ல ரஞ்சிதா கோகிலா அப்புறம் ரெண்டு மூணு எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க தீபாவும் சுபிக்ஷாவும் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க துபாய் பாலவிக்னேஷ் 6 வருஷத்துக்கு அப்புறமா காலேஜுக்கு திரும்ப அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க என்ன ஃபீல் ஆகுது அப்படியே மனசு விட்டு சொல்லுங்க மணியே புரியுது உங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியுது வேற ஏதாவது அனைவரும் எல்லாருக்கும் எங்கேயோ போய்த்தடா நீ இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடம் ஏன்னா பார்க்குறக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ எப்போல்லாம் கவலையாக இருக்கணும் இந்த இடத்துல வந்து உட்காந்து அப்படியே மேலே ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம் அப்படியே நம்ம கவலையெல்லாம் மறந்துடும் இது ஒரு ஸ்டாஃப் ரூம் நோட்டீஸ் போர்டு இந்த சைடு வந்து ஜூனியர்ஸுக்கான இடம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லோரும் இந்த பக்கம் தான் இருப்பாங்க இங்கேயும் நிறையா மெமரிஸ் நடந்திருக்கு மொத்தத்தில் தெரில ஒரு மாதிரி நம்ம ஊர் விட்டு போய் சொந்த வீட்டுக்கு வந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது வந்து எங்களோட லேபு இது ஸ்டாஃப் ரூம் இது வேறு டிபார்ட்மெண்ட்டு
இது என்ன லேபா? டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேப்னு நினைக்கிறேன். இது எங்களோட கம்ப்யூட்டர் லேபு. இங்கே தான் ஷூவெல்லாம் கழட்டி போட்டு உள்ளே போவோம். இது டீனோட ரூமு ப்ளஸ் வேற ஏதோ டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் இருந்துச்சுல, கிளாஸுக்கு போவோம்ல நடந்து. ஏய் இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் போவோம்ல, ஜாவா கிளாஸ். ஜாவா ஜாவா இந்த இடத்துல தான் எங்கள் ஹெச்ஓடி கூட நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஹெச்ஓடி பிரபா மேம். இம்ப்ரூவ்மெண்ட் வைஸ் இதுதான் சூப்பராக இருக்கு. நாங்கள் இருக்கும்போது இல்லை. கூகுள் பேயா? கூகுள் பேயா? கேன்டீனு. இன்னைக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ஆனந்து வர்றதுக்கு லேட் பண்ணிட்டான், அதனால அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டீ பிரேக். ஏய் அண்ணன், ஒரு ஆர்டிஸ்ட் போடா. ஆகாக்கா பின்றடா.